உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எப்படி கழித்தாய்? வன்ஷபாபிஹி ஃபீ மஹபுலா, எப்படி கழித்தாய் உன்னுடைய வாலிப பருவத்தை? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பருவத்திலே உனக்கு சக்தியை ஆற்றலை உனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல அம்சங்களை பல சிறப்புகளை பல உயர்வுகளை இந்த வாலிப பருவத்திலே அல்லாஹ் உனக்கு கொடுத்தானே, இந்த சக்தியை இந்த ஆற்றலை நீ எப்படி கழித்தாய்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணை செய்வார். உன்னுடைய செல்வம், அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வம், இந்த செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்? நீ கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செயல்பட்டு நடந்தாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை வறுமையிலே இந்த வாலிப பருவத்தை குறித்து குறிப்பாக விசாரணை செய்வான். இந்த விசாரணையில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹுக்கு பதில் சொல்லாமல் கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் அல்லாஹுடைய மார்க்கம். வாலிப பருவத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் சிறப்புகள். அல்லாஹ் பாதுகாப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகம் இப்போது எமது வாலிபர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி செல்லுவதை விட்டு குர்ஆன் சுன்னாவை தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதை விட்டு அவர்களை திசை திருப்பக்கூடிய அவர்களை மாற்றக்கூடிய அவர்களை ஒரு காந்தம் போல ஈர்க்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரும் அதைத்தான் சொன்னார்கள். அல்லாஹும் அதைத்தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். மிகப்பெரிய சோதனை எம்முடைய வாலிபர்களான ஆண்கள் வாலிபர்களான பெண்களுக்கும் என்ன மிகப்பெரிய சோதனை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தரத்து பஅதி, அல்ல புரியும், எனக்கு பிறகு மா தரத்து பஅதி ஃபித்னதன் அபர் அலர் ரிஜால், எனக்கு பிறகு எம்முடைய சமூகத்துடைய ஆண்களை வலிகெடுக்கக்கூடியதாக எதையும் நான் விட்டு செல்லவில்லை. ஒன்னே ஒன்ன தவிர, என்னது 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 என்னது, சத்தமா சொல்லுங்க. மினன்னிசா, பெண்களை தவிர. என்ன சொல்கிறார்கள்? எனக்கு பிறகு எம்முடைய சமூகத்துடைய ஆண்களை வலிகெடுக்க கூடியதாக எதையும் நான் விட்டு செல்லவில்லை, பெண்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன துன்யா ஹுல்வதுன் வஹுதுரா, இந்த உலக வாழ்க்கை செழிப்பானது பசுமையானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஇன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுகும் ஃபீஹா ஃபயன்ஸுரு கைஃப தஅமலூன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துடைய ஹலீஃபாக்களாக உங்களை ஆக்கி இருக்கிறான். ஏன் தெரியுமா? நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் உங்களை பார்ப்பதற்காக இந்த உலகத்திலே உங்களை அல்லாஹ் பிரதிநிதிகளாக ஆக்கி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபத்தக்கு துன்யா, அதன் காரணமாக எமது முஸ்லிம்களே, ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களே, உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். யாரை அஞ்சிக் கொள்ளுங்கள்? உலகத்தை எண்ணிக் கொள்ளுங்கள், உலக வாழ்க்கையை எண்ணிக் கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ்வை விட்டு உங்களை திருப்பிவிடும். இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு உங்களை திருப்பிவிடும். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுகும் வலா அவ்லாதுகும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, இந்த உலகத்துடைய செல்வமோ இந்த உலகத்துடைய குழந்தைகளோ உங்களை அல்லாஹ்வை விட்டு திருப்பிவிட வேண்டாம், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை மாற்றிவிட வேண்டாம். ஃபத்தக்கு துன்யா, அதன் காரணமாக நீங்கள் இந்த உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். சொல்லிட்டாங்களா? ஒட்டுமொத்த உலகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அஞ்சு சொல்லிட்டாங்களா? அதற்கு பிறகு சேர்த்து சொன்னார்கள், ஒத்தக்கு நிசா, ஒட்டுமொத்த உலகத்தையும் அஞ்சிக் கொள்ளுங்கள், அதிலும் குறிப்பாக பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன்? இன்ன அவ்வல ஃபித்னதன் கானத் மின் பனி இஸ்ரائيل, இன்ன அவ்வல ஃபித்னதன் மின் பனி இஸ்ரائيل கானத் ஃபின் நிஸா,
பனி இஸ்ரவேலர்களிடத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டதற்கு, அவர்கள் வழிமாறியதற்கு முதல் காரணமே யார்தான்? பெண்கள் தான். அதன் காரணமாக பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். பெண்கள்